எல்லா போடும் இறைவனுக்கே உரித்தாகட்டும். அன்பானவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழர்களோடு அமர்ந்திருக்கிறார்கள். அப்பொழுது ஒரு செல்வந்தர் அந்த பக்கமாக போகிறார். அவரை போனதுக்கப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்குறாங்க, தன்னுடைய தோழர்களை பார்த்து, இவரை பற்றி நீங்கள் என்ன கருதுகிறீர்கள், என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போ சஹாபாக்கள் தோழர்கள் பதில் சொன்னாங்க, இறை தூதர் அவர்களே, இவர் நல்ல செல்வாக்கானவருங்க, இவர் பெண் கேட்டால் உடனே மக்கள் பெண் கொடுத்துருவாங்க, இவர் ஒருத்தருக்கு பரிந்துரை செய்தால் அந்த பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்படும், இவர் பேசுனா இவர் பேச்ச எல்லாரும் கேட்பாங்க, அப்படிப்பட்ட தகுதியான நபர் அப்படின்னு சொல்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு ஒன்றுமே பதில் சொல்லலை, அப்படியே மௌனமாக தலை குனிந்தவாறு இருக்கிறார்கள். கொஞ்ச நேரத்தில் ஒரு ஏழை முஸ்லீம் அந்த பக்கமாக போகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் சஹாபாக்களை பார்த்து கேட்குறாங்க, இவரை பற்றி நீங்கள் என்ன கருதுறீங்க? அப்போ சஹாபா பெருமக்கள் நபி தோழர்கள் சொன்னாங்க, இறை தூதர் அவர்களே, இவர் வந்து பெண் கேட்டால் யாருமே கொடுக்க மாட்டாங்க, இவர் பரிந்துரை பண்ணுனா அதை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், இவருடைய பேச்சை யாரும் கண்டுக்க மாட்டாங்க, அப்படியாப்பட்டவர் தான் இவர் அப்படின்னு அவங்க வந்து விளக்கம் கொடுத்தாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன தெரியுமா சொன்னாங்க, அந்த முதல்ல சொன்னீங்களே, அவரை மாதிரி இந்த பூமி முழுவதும் இருப்பதை விட இவரை மாதிரி இருப்பவர்கள் தான் மேலானவர்கள் அப்படிங்கிறாங்க. பாருங்கள், நாம் பார்க்கின்ற பார்வை எப்படி, குறிப்பாக சஹாபாக்கள் என்ன சொன்னாங்க, ஒரு செல்வந்தரை பார்க்குறாங்க, அப்போ செல்வந்தர்னா அவருக்கு ரொம்ப செல்வாக்கு ஜாஸ்தியாக தானே இருக்கும், அவர் பேச்ச நாலு பேர் கேட்க தானே செய்வாங்க, அவருடைய வாக்குக்கு ஒரு மரியாதை இருக்கும் இல்லையா, அவர் யாருக்காவது பரிந்துரை பண்ணுனா உடனே கேட்பாங்க தானே, அவருக்கு பொண்ணு கொடுக்க நீ முந்தின் நான் முந்தின் வருவாங்க தானே, இது சாதாரணமாக உலக நடைமுறை, அதை தான் தோழர்கள் சொன்னாங்க. ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதற்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படின்னா, இங்கே பணத்துக்கோ செல்வாக்குக்கோ அல்லது அவருடைய பர்சனாலிட்டிக்கோ முக்கியத்துவம் கொடுக்கவில்லை, மாறாக இறை அச்சத்திற்கு கொடுத்திருக்கின்றார்கள். இறைவனை பற்றிய சிந்தனை யாருக்கு இருக்கிறதோ, இறை கட்டளைகளுக்கு யார் கட்டுப்பட்டு நடக்கின்றார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நாம் உள்வாங்கிக் கொள்கின்றோம் அல்லவா. ஆக கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, எல்லா விஷயத்தையுமே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்வையில் இருந்து நம்ம பார்க்க கற்றுக்கணுங்க. பாருங்க, அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, மறுமை நாளிலே நல்ல பருத்த கொழுத்த வாட்டசாட்டமான ஒருவர் கொண்டு வரப்படுவார். அதாவது உயரத்துக்கேற்ற உயரம், பருப்பத்துக்கேற்ற பருப்பம் அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு ஆஜானுபாகமான தோற்றமுள்ள ஒருவர் வருவார். ஆனால் அவருக்காக அங்கே இடைத்தராசு கொண்டு வந்து நிறுத்தப்பட மாட்டாது, அவரை யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, கண்டுகொள்ள மாட்டார்கள். ஒரு அதிசயில் வருகிறது, கொசுவின் இறக்கைக்கு கொடுக்கின்ற மதிப்பு கூட இவருக்கு இருக்காது, கொசுவின் இறக்கையை விட ரொம்ப தாழ்மையாக பார்க்கப்படுவார். அது மட்டுமல்ல, இன்னொரு ரிவாயத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்கிறாங்க, ஒரு விதை கொண்டு வரப்படும், அதை ஒரு தட்டிலும் இவர் ஒரு இவருடைய மாண்பை ஒரு தட்டிலும் வைத்தால் அந்த விதை தட்டு மிக கனமாக இருக்கும், அப்போ இவருடைய பர்சனாலிட்டிக்கோ இவருடைய பளபளப்பான தோற்றத்துக்கோ அங்கே எந்த மதிப்பும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சூரத்துல் கஃபுனுடைய வசனத்தை ஓதி காமிச்சாங்க. அது எந்த வசனம் அப்படிங்கிறத நீங்களே பாருங்களேன். أولئك الذين كفروا بآيات ربهم ولقائه فحبطت أعمالهم فلا نقيم لهم يوم القيامة وزنا. அவர்கள்தாம் தங்களுடைய இறைவனின் சான்றுகளை ஏற்க மறுத்துவிட்டவராவர், மேலும் அவனுடைய சந்திப்பினை குறித்து நம்பிக்கை கொள்ளாதவராவர். இதனால் அவர்களுடைய செயல்கள் அனைத்தும் வீணாகிவிட்டன, மேலும் மறுமையில் அவர்களுக்கு எத்தகைய மதிப்பையும் நாம் அளிக்க மாட்டோம். அன்புக்குரியவர்களே, பார்த்தீர்களா இறைவேதம் சொன்னதை? ஆக அவர்கள் இறைவனை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், இறைவனை நம்புவோம் என்பதனை நம்பிக்கை கொள்ளாதவர்கள், மறுமையை பற்றியெல்லாம் அலட்டி கொள்ளாதவர்கள். ஆக இப்படிப்பட்டவர்களுக்கு மறுமையில் எந்த விதமான மதிப்பும் இருக்காது. ஆக அவர்கள் இந்த உலகத்திலே எவ்வளோதான் செல்வமாக இருந்தாலும் சரி, எவ்வளோதான் செல்வாக்காக இருந்தாலும் சரி, அவங்க ஒரு ஆஜானுபாகமான தோற்றத்தில் இருந்தாலும் சரி,
அந்த மறுமையை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு எந்த விதமான பலனும் தராது என்பதனை இந்த வசனம் சொல்லுகிறதானே. ஆக எது ஒன்றையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி பார்த்தார்களோ அந்த கோணத்திலே பார்க்கக்கூடிய பக்குவத்தை நாம் பெற்றுக்கொள்வோமா? இறைவன் நாடினால் மீண்டும் சந்திப்போமே. மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற வீடியோக்களை பார்க்க இஸ்லாம் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.